உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். உங்களால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்கணும், பல்லே வளர்க்கக்கூடாது, நெக்ஸ்ட்டு வர ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும், உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணக்கூடாது, இதெல்லாமே 10க்கு 10 ரூமில் ஒரு பேப்பர் ஒரு பென்னு ஒரு மூஞ்சி கூட கழுவாமல் தண்ணியை கூட தொடாமல் உங்களால் வாழ முடியுமா? அதுவும் எத்தனை வருஷத்துக்கு நான் கேட்குறேன்னா 12 வருஷத்துக்கு. என்னடா க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறானே பார்க்குறீங்களா? இது வந்து உண்மையாக நடந்த கதை. இந்த கதையை ஒரு அற்புதமான ஒரு படம் 12 இயர் நைட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ் லாங்குவேஜில் வெளிவந்த படம் இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அதுதான் முதலே சொல்லிட்டுனேன், என்ன இதில் பெருசாக கதை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேக் ஸ்டோரி இதுக்கு எப்படி நடந்ததுன்னா, 1960s நைன்டீன் செவன்ட்டீஸ் வரைக்கும் உருகுவேன் கண்ட்ரியில் ஒரு கொரிலா குரூப் வந்து, துப்பமாரோஸ்ன்ற ஒரு கொரிலா குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அகேன்ஸ்ட் மிலிட்டன்ட் எதிர்க்க போராடினாங்க. இது வந்து மிலிட்டரி எப்படியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்களோட ஆட்சி மிலிட்டரி ஒரு கண்ட்ரியில் வந்து மிலிட்டரியோட ஆட்சி வந்துடுச்சு. இதில் 12 பேரை வந்து இவங்க கேப்டேட் பண்ணிட்டாங்க, பிடிச்சி வச்சுட்டாங்க. அதில் 9 பேர் வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சென்டர் சொல்லியும், முக்கியமான ஒரு 3 பேரை மட்டும் எங்கே இருக்காங்க கூட கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தனித்தனி இடத்துல வச்சுருப்பாங்க. 3 பேர் ஒரே இடத்துல தான் இருந்தாலும் வந்து யாருக்கிட்டையும் பேசாமல் காண்டாக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனே படத்தில் இது தான், ஒரு 3 பேரை வந்து ஒரு ஜீப்பில் ஏற்றி கொண்டு போவாங்க. இது இந்த படம் எதுக்கு நான் உங்களை இன்றைக்கி நான் என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் படம் பண்ணியிருக்கலாம், ஒரு காமெடி இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் வந்து எப்படியாவது உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்சிடும். ஆனால் இந்த படம் இம்ப்ரெஸ் உங்களை எப்படி பண்ண வைக்கணும்னா, நீங்கள் அந்த பிரசனராகவே மாறிடுவீங்க. ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம், ஒரு 20 to 40 to 25 minutes அப்புறமா, 20 to 30 minutes அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரசனராகவே மாறிடுவீங்க. எதுக்கு சொல்லணும்னா, இந்த படத்தோட கேமரா ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு 10க்கு 10 ரூமில் ஒருத்தன் வந்து மாட்டிப்பான், எழுந்து நின்னா தலையே இடிக்கும். அந்த இடத்துல ஒரு 15 to 20 ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கேமரா ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவனுக்கு தான் இடிக்கிறான், ஸோ அந்த வலி வந்து நம்மளுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் எடிட்டிங். இந்த ப்ரிசனர்ஸ்க்கு யாருக்குமே வெளியில் என்ன நியூஸ் போகுது எதுவுமே தெரியாது. அதாவது எங்கேயோ வந்து அங்கே இருக்கிற போலீஸ் வந்து கேட்கும்போது அந்த நியூஸஸை அவங்க படிப்பாங்க இல்லைங்களா, அந்த படிக்கும்போது இவங்க காதில் வந்து விழுறது தான் அந்த நியூஸு. ஸோ ஹெட்ஃபோன்ஸில் நீங்கள் இந்த படம் வாட்ச் பண்ணிங்கன்னா, எங்கேயோ தூரத்தில் ஒரு நியூஸ் வந்து ரேடியோவில் வந்து போயிட்டுருக்கோம், அதை வந்து அவ்வளோ அழகாக இவங்க வந்து ஒட்டு கேட்பாங்க. அது கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த நியூஸ் கேட்காது, கொஞ்சம் தூரம் கிட்ட வந்தால் அந்த நியூஸ் கேட்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சவுண்ட் டிசைனிங் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஹோம் தியேட்டரில் பார்த்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஹெட்ஃபோனில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எடிட்டிங் ஸ்லோவாக இருக்கும். இந்த படம் மெலோ ட்ராமா மாதிரி தான் போகும், பட்டு அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன் கட்ஸ்ன்னுவாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹோல்டு. இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்த படம், இந்த படத்தோட கடைசி அந்த 10 நிமிஷத்தில் நம்ம எல்லாரையும், நீங்கள் எவ்வளோ தான் ஒரு ஸ்டோன் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு கண் கலங்க வச்சிடும். ஒரு பாட்டு ஒன்று வரும், அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு தான், நானும் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை, பட் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு 12 வருஷம் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்க ஃபேமிலியை விட்டு. அந்த எல்லா பிரிசனர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலிக்கிட்ட வந்து சேரும்போது ஒரு ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோடில் ஒருத்தர் ஓடி வரும்போது அங்கே இருக்கிறவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், பேர் அனௌன்ஸ் பண்ணுவார், இப்போ இவர் வராரு சொல்லும் போது அந்த அவங்கக்கிட்ட ஒரு ஷார்ட்ஸும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் கேப்சர் பண்ணுறதும் இவங்க எக்ஸ்பிரஷன் கேப்சர் பண்ணுறதும் எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்பானிஷ் லாங்குவேஜில் இருக்கிறதுல ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா, செப்பரேட்டில் என்னால் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது, இது அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் டைலாகே இருக்காது, ஏன்னா தனித்தனியாக இருப்பாங்க எல்லாருமே ப்ரிசனில், அவங்கக்கிட்ட என்ன பேச முடியும், மோஸ்ட்லி டைலாக்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸ்பானிஷ் இருக்கிறதால நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இந்த படத்தைன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட இம்பார்ட்டண்ட் விஷயம், இந்த 3 பேர் சொன்னேன் இல்லைங்களா, தனித்தனி இடத்துல அடைச்சி வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த 3 பேரை வந்து கடைசியில் ஒருத்தர் 2015 உருகுவேன் கண்ட்ரியோட பிரசிடெண்ட் ஆகியிருக்காரு. இந்த படத்துக்கு வெனிஸ் 75th அவார்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஷோவில் வந்து 3 மினிட் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கிடச்சிது. நீங்கள் அந்த லிங்க் போட்டு யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எதுக்காகன்னா, அந்த ஆக்டர்ஸ்க்காக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 3 பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பேர் எனக்கு சரியாக தெரியல, பட் beautiful.
அந்த ஆக்டிங்லாம் பார்த்துட்டு நம்ம இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும், ஆக்டர்ஸ் நிறைய பேர் ரெடியாக இருந்ததில் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். அதுதான் இந்த ரிவ்யூவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ப்ளஸ் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குது, பட்டு படம் போகிற ஃப்ளோவில் அது உங்களுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 8/10. எதுக்கு 8 மார்க் கொடுக்குறேன்னா, அந்தளவுக்கு தகுதியான படம். முக்கியமாக இந்த ஹோல்டு, இந்த படம் நம்மளுக்கு கொடுத்த ஹோல்டு வந்து ரொம்ப 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 கடைசி, இது ஒரு 12 வருஷம் கழித்து நம்ம யோசித்து பார்த்தாலும் இந்த படம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்னா, ஒரு ஹாரர் மூவி, ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு த்ரில்லர் மூவிலாம், உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் மறந்துடுவோம். ஏன்னா நம்ம அந்த கேரக்டரோடு ஒன்றி பார்க்க மாட்டோம், அந்த ஸ்க்ரீன் பிளேயோடு தான் ஒன்றி பார்ப்போம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு எடுக்கும்போது கேரக்டர் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். ஸோ கேரக்டர் ரோல் ஒரு படத்துக்கு ரொம்ப ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் செட்டு போட்டாலும், எவ்வளோதான் அந்த கதை வெயிட்டேஜ் இருந்தாலும், அந்த கேரக்டர்ஸ் நம்மளுக்கு, நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சிங்கன்னா 12 வருஷம் இல்லை 24 வருஷமோ உங்களுக்கு மனசுலேயே டிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்ஸோ எந்த ஒரு பாற்று கருத்தோ இருக்காது. இந்த படத்தை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஃபியூ டேஸில் நான் இன்னொரு படத்தை ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நம்புகிறேன். பார்க்காத ஹிடன் ஜெம்ஸ் மூவி உலகத்தில் நிறைய கொட்டி கிடக்குது, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல், பிகாஸ் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் தான் என்னை பூஸ்ட் பண்ணி நான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை டு சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்ததுன்னா டு பி ஹானஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.